ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனம். வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில்ப்பா கடலைப்பருப்பு கோதுமாவை வச்சு ஒரு போலி மாதிரி செய்ய போகிறப்பா. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேப்பா. இதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுவோம். வெல்லத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பையும் மண்டவளத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுப்பா. இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் நல்லா அரைச்சிக்கணும். அதோட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட நல்லா ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறோம்ப்பா. இந்த மாதிரி கோதுமை மாவு கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கங்கப்பா. இந்த பக்குவத்தில் கரைச்சாச்சுப்பா. கோதுமை மாவு போட்டு நல்லா கரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. கலருக்காக போட்டுருக்கோம்ல, உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் போலிப்பா, போலிக்கெலாம் நிறைய ப்ராசஸ் இருக்கும். இதை நம்ம வந்து உடனடியாக செய்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல ஈவினிங்கு, அதுக்காக நான் உடனடியாக செய்கிறேன். ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல வச்சுட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கிறேப்பா. ஒரு கரண்டி அல்லது ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிடுவோம். நல்லா ரவுண்டாக வந்துடுச்சுலப்பா. கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும். கைத்திரி போட்டுக்கலாம்ப்பா. பார்த்து போடணும். உரம் திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றிக்கிறேனப்பா. நெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போலி தானேப்பா, கோதுமாவில் செய்வாங்க, நிறைய ப்ராசஸ்ஸு. இது நம்ம சும்மா வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக வச்சு நம்ம செய்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ரெண்டு புறம் வந்துருச்சுப்பா. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா போலி சைஸில் இருக்குதா? தண்ணி ஊற்றியாச்சுப்பா. சுற்றிலும் நல்லா நெய் ஊற்றிட்டு இதையும் நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கிடுவோம். போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அம்மாச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. கமெண்ட் செக்ஷன் அடிக்கடி ஆஃப் ஆகுது, அது என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. கமெண்ட்ஸ் நான் பண்ணால் போகவே மாட்டேங்குதுப்பா. கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்கிறீங்களா? அப்படி திருப்பி போட்டுக்கிறோம்ப்பா. நல்லா இப்படி செவப்பாக வரணும்ப்பா, நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அழகாக உருண்டையாக வருது வரும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. ஆறு போலி வந்திருக்குது. வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுப்பா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.